الحمد لله رب العالمين لا عاقبه للمتقين الصلاه والسلام على رسول الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويعلمه الكتاب والحكمه والتوراه والانجيل سوره آل عمران ஆல இம்ரானினுடைய 48வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாகம் தமிழ் தர்ஜுமா. மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் அவன் கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொண்டு சுப செய்து சொன்னான். அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்ல ரபுல் ஆலமீன் சொன்னால், குழந்தை தொட்டியில் குழந்தையாக இருக்கும் போதே பேசும், வாலிபத்திலும் பேசும், நல்லவர்களாக நல்லவர்களில் ஒருவராக இருப்பார். அதேபோன்று அல்லாஹு தஆலாவே அந்த நபி ஈசாவிற்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவே வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுக் கொடுப்பான் என்று மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுபசோபனம் சொன்னார்கள். தௌராத்தை முழுமையாக மனனம் செய்தவர்கள் நான்கே நான்கு நபர்கள். தௌராத் வேதத்தை முழுமையாக மனப்பாடம் செய்தவர்கள் நான்கே நான்கு நபர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் பின் நூன், யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அதே போன்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த நான்கு நபர்கள் தான் தௌராத்தை அது எப்படி இறங்குச்சோ அந்த முறைப்படி தௌராத். அதுக்கப்புறம் யூதர்கள் மாற்றினாங்க, மனிதர் வீரர்கள் மாற்றினார்கள். ஆனால் அப்படியே தௌராத் எப்படி அல்லாஹு தஆலா இடத்தில் இருந்து இறங்கியதோ அதை அப்படியே மன்னன் செய்த நபர்கள் நான்கே நான்கு நபர்கள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌராத்தையும் கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் என்னன்னா இஞ்சில் தான். ஆனாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தௌராத்தையும் கற்றுக் கொடுத்தான். எப்ப தௌராத்தை கற்றுக் கொடுத்தானா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கருவில் இருக்கின்ற அந்த நேரத்திலேயே அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தௌராத்துடைய அந்த வேதத்தை கற்றுக் கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனியாக இருந்தாங்கன்னு சொன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற சமயத்திலேயே ஏதோ ஒரு ஓதுற சவுண்டை நபி மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகின்ற அந்த சவுண்டை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற அந்த நேரத்திலேயே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா நபிக்கு தௌராத் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்து விட்டார். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஞானத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா அவங்க அல்லாஹு தஆலாட்ட அதிக அதிகமாக பேசக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னா அவர்கள் அல்லாஹு தஆலாவினுடைய நெருக்கத்தை நெருங்கிய தொடர்பை பெற்றவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பெயர் இருந்துச்சுன்னா துறவி என்பதாக பெயர் இருந்தது. எல்லா விஷயங்கள் உலக சம்பந்தப்பட்ட உலக ஆதாயங்கள் எல்லா விஷயங்களையும் துறந்து ஒரு துறவியாக வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு உலக விஷயங்களை துறந்தாங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய ஈமானுடைய உச்ச கட்டத்தை அடைந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீரின் மேல் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தண்ணி மேல ஈமானுடைய உச்சகட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீரின் மேல் நடப்பார்களாம். அப்ப ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில தோழர்கள் உண்டு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சஹாபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த தோழர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு யாருன்னு சொன்னா ஹவாரியீன்கள் அப்படின்னு பேரு. வந்த ஹவாரியங்கள் எப்போவுமே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை, அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகளை அப்படி என்ன செய்வாங்க, மனப்பாடம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தண்ணி மேல நடக்கிறத பார்த்துட்டு அவருடைய தோழர்கள் ஹவாரியங்கள் அவங்களும் தண்ணி மேல நடக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா எடுத்து வச்சா கால் உள்ள முந்துடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சர்வ சாதாரணமாக நடந்து போறாங்க, தோழர்களால உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எப்படி உங்களால மட்டும் இந்த தண்ணீரின் மேல் நடக்கிற விஷயம் சாத்தியமாகுது, எப்படி உங்களால மட்டும் தண்ணீரினால சாதாரண தரையில் நடக்கிறது மாதிரி நடக்கிறீங்கன்னு சொன்னாலும், அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை துன்யா சம்பந்தப்பட்ட
துன்யா உலக ஆதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட என்னுடைய உள்ளத்தில் இல்லை. முழுக்க முழுக்க ஆகிரத் சம்பந்தமாக அல்லாஹ் சம்பந்தமாகத்தான் என்னுடைய உள்ள முழுக்க நிரம்பி இருக்கின்றது. அப்படி ஒரு மனிதருடைய ஈமான் இருந்தால் அந்த மனிதன் நிச்சயமாக தண்ணீர் நடக்க முடியும். உலக ஆதாயம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆகிரத் சம்பந்தமாக அல்லாஹ் சம்பந்தமாக உள்ள முழுக்க ஒரு மனிதருக்கு நிரம்பி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவராலும் தண்ணீரின் மேல் நடக்க முடியும் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொண்டு போய் மதரசால விடுறாங்க. மதரசால ஓதுவதற்காக வேண்டி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டு போய் மதரசால விடுறாங்க. மதரசால ஆசிரியர் சின்ன குழந்தை, அப்போதான் ஆரம்பமாக மதரசாவை கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. போய் அவங்க சர்வசாதாரணமாக சின்ன குழந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை தாயார் விட்டுட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்த ஆசிரியர் பெரிய பசங்களுக்கு பாடம் எடுத்துருக்காங்க. சின்ன குழந்த எதுவுமே அறியாத வயசு. அப்போ பெரிய பசங்களுக்காக வேண்டி பாடம் எடுக்கின்றவர்களுக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அலிஃப் அரபி வார்த்தைகள் அலிஃப் பாத்தா மாதிரி அபுஜது ஹுசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது இருக்குது. நம்ம நம்பர் போடுறோம் அந்த 7, 8, 6 அப்படின்றதுக்கு பின்னணியில் அபுஜது ஹுசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது. அந்த விஷயங்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆசிரியர் எடுக்க ஆரம்பிக்கிறார். அலிஃப்னா என்ன, லாம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இவர் ஆசிரியர் பெரிய பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது சின்ன குழந்தை தலையை கை வச்சு இதை விளையாடிக்கிட்டே இருக்கின்ற அந்த குழந்தை அவர் எடுக்கக்கூடிய பாடத்தை இவர்களும் எடுத்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசிரியர்கிட்ட சின்ன குழந்தை ஏதோ விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. விளையாடு கொண்டு இருக்கின்ற அந்த சமயத்திலேயே ஆசிரியர் பெரிய பசங்களுக்கு எடுக்கக்கூடிய பாடத்தை விளையாடி கொண்டு இருக்கின்ற அதே நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடமாக எடுக்கிறார்கள். உடனே அந்த ஆசிரியர் தாயை அழைத்து இந்த மாதிரி இவருக்கு நான் ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி இல்லை, இவர் தான் எனக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும். சின்ன குழந்தை விவரமே தெரியாத அறியாத வயதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்து ஆசிரியர் சொன்ன பதில், இவர் தான் எனக்கு பாடம் எடுக்கணும், இவருக்கு நான் பாடம் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நீங்க வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த ஆசிரியர் சொல்கிறார், இவருக்கு நான் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் எனக்கு பாடம் எடுக்க வேண்டும், அதனால நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கதாக சொன்னவுடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போட்டு வந்துடுறாங்க. எந்த அளவிற்கு உலக வார்த்தைகள் சம்பந்தமாக ஒரு உச்சகட்டத்தை அடைந்தார் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்ற அந்த சமயத்தில் ஒரு அந்த வழியாக ஃபின்ஜீர்னா நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஃபின்ஜீர் அதாவது பன்றி அந்த வழியாக ஓடுது, அந்த சதையை களைச்சி விட்டுட்டு ஓடுது. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த தோழர்கள் எல்லாம் அதை வந்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறாங்க. ஒரு சில தோழர்கள் எல்லாம் திட்டுறாங்க, நஜீசின் திட்டுறாங்க, தங்களால் முடிந்த அளவிற்கு ஃபின்ஜீர்னு திட்டுறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அத்தனுடன் இருந்த தோழர்கள்லாம் திட்டுறாங்க. ஆனால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாயை திறக்கவே இல்லை. அப்ப தோழர்கள் எல்லாம் கேட்கறாங்க, நாங்கள் எல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசணும், துரத்தணும், கல்லெடுத்து அடிச்சோம், ஆனா நீங்க எதுவுமே பேசல, என்ன காரணம்? அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், அது நஜீஸ். அந்த மிருகம் நஜீஸான மிருகம், ஒரு கெட்ட மிருகம். அந்த கெட்ட மிருகத்தினுடைய பெயரை கூட நான் சொல்லுவதற்கு ஆசைப்படவில்லை. அந்த பெயரை சொன்னால் கூட அதை ஒரு அருவறுப்பான விஷயமாக நான் நினைக்கிறேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு அந்த தோழர்ல ஒரு தோழர் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், ஏதாச்சும் ஒன்னு ஒரு அமல் சொல்லித்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர் ஈசா நபிட்ட கேட்கிறாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக வேண்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு அமல் சொல்லித்தாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாயை திறந்து பேசாதீங்கன்றாங்க. தோழர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அமல் வந்து கேட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாயை திறந்து பேசாதீங்க. அதுக்கு அந்த தோழர் சொல்றாரு, வாயை திறந்து பேசாம ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியும், வாயை திறந்து ஒரு மனுஷனால எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தோழர் கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அப்படியா பேசுறதா இருந்தா நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க, இல்லைன்னா வாயை திறந்து பேசவே பேசாதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக வாழ்க்கையில் அது மட்டுமல்ல
மறுமை சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் ஆர்வம் உடையவரா, எப்பவுமே மறு உல ஆதாயங்களை வெறுக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுத்தால இந்த ஆயத்தில் சொல்கிறான், நாம் அவருக்கு வேதத்தையும் கற்றுக் கொடுத்தோம், இன்னும் இது போன்ற ஞானத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹால நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹால சொல்லி தருகிறான். வேதத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலேயும் மனப்பாடம் செய்தார் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தௌராத்தை தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற அந்த சமயத்திலேயே மனனம் செய்தார் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதைத்தான் அல்லாஹால இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான், அவருக்கு எல்லா விஷயங்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹால சொல்கிறான். ஆக கண்ணியமிக்கல்லாவின் அடியார்களே, எல்லாம் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தர்கள் முடிவாராக வாக்குறதுலமீன் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. Sallallahu alaihi wasallam.